இன்றைக்கி நம்ம வந்து இட்லிக்கு தொட்டுக்கிற பொடி ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிள். காரமாக நல்லா சாப்பிடணும்னு தோணித்தினா அதை செஞ்சுக்கலாம். ப்ளஸ் டைம் இல்லைன்னா நம்ம செஞ்சுப்போம். இதுக்கு தேவையான பொருள் மிளகாப்பொடி, உப்பு, பூண்டு ஒரு மூணு நாள் பண்ணு, நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இந்த சாக்கில் நம்ம பூண்டு சாப்பிட முடியும். பூண்டு சாப்பிடணும்னு நினச்சா இது மாதிரி இதில் தான் நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய பூண்டு போட்டுட்டு இது எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்துடுவோம். குழம்பு மிளகா அப்படி தான் நான் போட்டிருக்கேன், அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே போட்டு அரைப்போம் இல்லைங்களா, அதனால் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எது எண்ணெய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பேனில் எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுது, லைட்டாக புகை வரும்போது, ரொம்ப காய விடாதீங்க, புகை வரும்போது காஞ்சதும் இது எடுத்து இந்த பொடியில் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா கொஞ்சம் நல்லா சுடணும், எதுக்குன்னா அந்த பூண்டு வேகிறதுக்காக, அதுக்காக தான். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது எண்ணெய் எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது. குழந்தைங்களுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கலாம். நம்ம நன்றி, வணக்கம்.